வணக்கம். கொரோனா போன்ற வைரஸ் கிருமிகள் பாதிப்பாலையும் நம்மளை சுற்றி இருக்கிற காற்றில் மாசு அதிகரிச்சிருக்கிறதுனாலையும் நம்ம நுரையீரல் இன்ஃபெக்ஷன் ஆகி ஆக்சிஜன் அளவு குறைய ஆரம்பிக்கும். ஆக்சிஜன் அளவை உடனடியாக அதிகரிக்கலைனா மூச்சு திணறல் ஏற்பட்டு பல சிரமங்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கிறதுக்கு சித்த மருத்துவத்தில் அருமையான மூணு வழிகள் இருக்குது. முதல்ல ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணியை ஊற்றிக்கங்க. ஓமம் 2 ஸ்பூன் போட்டுக்கங்க. ஓமம் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் சுமார் 2000 வருஷங்களுக்கு மேலே இந்த ஓமத்தை இயற்கை மருந்தாக பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இதில் புரதச்சத்து, கொழுப்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, விட்டமின் ஏபி சத்துக்களும் அதிக அளவில் இருக்குது. இந்த தண்ணியை நல்லா கலக்கி விட்டுருங்க. தண்ணி நல்லா மலமலன்னு கொதிக்கணும். இதை ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஃபுல்லாக மூடினீங்கன்னா பொங்கிரும். இந்த மாதிரி லேசாக தள்ளி வச்சுட்டு மூடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்தளவு கொதிக்க வச்சிங்கன்னா தான் ஓமத்தோட முழு சத்தும் தண்ணியில் இறங்கும். தண்ணியோட கலரும் நல்லா மாறிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி மூடியே இருக்கட்டும், திறந்து வச்சிங்கன்னா வாசம் போயிடும். இந்த மாதிரி பூச்சூடம் எடுத்துக்கங்க. பூச்சூடம் தான் இதுக்கு போடணும். சின்ன சின்னதாக இருக்குமே அச்சு சூடம், அது போடக்கூடாது. அதில் கொஞ்சம் நின்று எரியறதுக்காக மெழுகு கலந்துருப்பாங்க, அதனால் அந்த சூடத்தை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பூச்சூடம் எடுத்துக்கங்க. இந்தளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கங்க. இதை தட்டிட்டு இப்படி பொடி பண்ணிக்கங்க. இந்த தண்ணியில் சூடத்தை போட்டுருங்க. இதை ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுருங்க. ஓமத்தோட வாசமும் சூடத்தோட வாசமும் கலந்து அவ்வளோ அருமையான வாசம் வருது. இதை ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. மூடியை குப்புற திருப்பிட்டு முக்கால் வாசி மூடிட்டு லேசாக திறந்தீங்கன்னா போதும். இது வழியாக ஆவி பிடிக்கணும். முழுசாக திறந்தீங்கன்னா முதல்ல வாசம் அதிகமாக இருக்கும், அப்புறம் சீக்கிரமே தண்ணி ஆறிடும். இந்த இடைவெளியில் ஆவி பிடிச்சிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு ஆவி பிடிக்க முடியும். சூடும் ரொம்ப நேரத்துக்கு தங்கும். ஒரு போர்வையால் உங்கள் முகத்தையும் உடம்பையும் மூடிட்டு ஆவி பிடிங்க. மூச்சை நல்லா உள்ளே இழுத்து 1 நிமிஷத்துக்கு வச்சுருந்துட்டு பிறகு வாய் வழியாக மூச்சை வெளியே விடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது கிருமிகள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். நுரையீரல் சுத்தமாகி மூச்சு விடுறதுக்கு ரொம்ப நல்லாவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். ஆக்சிஜனோட அளவை 99% அதிகரிக்கும். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது கடுக்காய். கடுக்காய் தின்றால் மிடுக்காய் வாழலாம், பெற்ற தாய்க்கு சமமானது கடுக்காயின்னு கடுக்காயோட புகழை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி கடுக்காய் பொடியாகவே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. இந்த பேக்கெட்டோட விலை 30 ரூபா. இதில் ஒரு பேக்கெட் வாங்கி எப்போவுமே வீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு டம்ளரில் 1/4 ஸ்பூன் கடுக்காய் பொடி போட்டுக்கங்க. இதில் கொஞ்சமாக இளம் சூடான தண்ணியை ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்துக்குங்க. சூடான தண்ணியை ஊற்றக்கூடாது, அப்புறம் கட்டி கட்டியாக வந்துடும். வெது வெதுப்பாக குடிக்கிற சூட்டில் தண்ணி இருக்கணும். இது மாதிரி கட்டி இல்லாமல் கலந்துக்குங்க. தேங்காய் பால் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்காய் பாலில் 1/2 டம்ளர் எடுத்துக்கங்க. இந்த கடுக்காய் பொடியோட தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இந்த பாலை காலையில் வெறும் வயிற்றில் 1/2 டம்ளரும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 1/2 டம்ளரும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். கடுக்காயும் தேங்காய் பாலும் ஆக்சிஜன் அளவை அருமையாக அதிகரிக்கும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது கிராம்பு. கிராம்பில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நுரையீரலை சுத்தப்படுத்தும். ஆரம்ப நிலையில் உள்ள நுரையீரல் புற்றுநோயை கூட கிராம்பு குணப்படுத்தும். கிராம்பு நுரையீரலின் நண்பன்னு சொல்லுவாங்க. நுரையீரல் தொற்றை குணப்படுத்தி மூச்சு காற்றை சீராக வச்சுக்க உதவுது. முன்னாடி ரெடி பண்ண கடுக்காய் பொடி தேங்காய் பால் போலவே தான் இதையும் செய்யணும். கடுக்காய் பொடிக்கு பதிலாக கிராம்பு பொடி போடணும், அவ்வளோதான். இந்த மாதிரி 5-6 கிராம்பு எடுத்துக்கங்க. இதை நைஸாக பொடி பண்ணிக்கங்க. வெது வெதுப்பான தண்ணியில் இந்த கிராம்பு பொடியை கலந்துக்கங்க. அது கூட 1/2 டம்ளர் தேங்காய் பாலை கலந்துருங்க. காலையில் வெறும் வயிற்றில் 1/2 டம்ளர், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 1/2 டம்ளர் குடிச்சிருங்க. ஆக்சிஜன் அளவு அதிகரித்து நுரையீரல் தொற்றை குணப்படுத்தும். இந்த 3ல ஏதாவது ஒன்றை மட்டும் செஞ்சிங்கனாவே போதும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து புத்துணர்ச்சியையும் கொடுக்கும். சளி, இருமல், தொண்ட கரகரப்பையும் குணப்படுத்தும். வைரஸ் கிருமி தாக்கும்போது முதல்ல நுரையீரலை தான் தாக்கும். நுரையீரல் பாதிப்படையும் போது மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படுது. ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு பாதிப்பை அதிகப்படுத்தும். இந்த 3 மெத்தடில் ஏதாவது 1 மெத்தடை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்கள் ஆக்சிஜன் அளவு 99% அதிகரிக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.